சோஷியல் டாக்கிஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நாம் சந்திக்கப் போகும் ஆளுமை ஒரு மூத்த பத்திரிகையாளர். தன்னுடைய வாழ்க்கை ஒரு புகைப்பட பத்திரிகையாளராக, ஒரு ஃபோட்டோ ஜேர்னலிஸ்டாக துவங்கி தொடர்ச்சியாக பல்வேறு ஊடகங்களில் ஒரு ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்டாக, ஒரு சுதந்திரமான பத்திரிகையாளராக பல கட்டுரைகளை மக்களுக்கு கொடுத்தவர். இன்று வரை தன்னுடைய இணைய இதழ் மூலியமாக, அறம் என்னும் இணைய இதழ் மூலியமாக தொடர்ச்சியாக பல்வேறு கட்டுரைகளை எந்தவித சமரசமும் இல்லாமல், எந்தவித சார்பும் இல்லாமல், உள்ளதை உள்ளபடி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற பெரும் ஆவலோடு தொடர்ச்சியாக மக்களுக்காக எழுதி வருபவர். அவரை சந்திப்பதில் நாம் இன்று பெருமிதம் கொள்கிறோம். ஃபேஸ்புக்கில் வந்து சண்டை பார்க்குறோம், திமுக நாம் தமிழர் கட்சி, நேற்று கூட ஒரு பெரிய சண்டையெல்லாம் பார்த்து, அப்போ யாருக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது? உண்மையிலேயே வந்து பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்களா, அல்லது வந்து காப்பாற்றப்பட்டாங்களா, உயிரிழந்தாங்களான்றது யாருங்க நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணால்? எந்த மீடியாவும் பண்ணலை, பண்ணுவதற்கான தைரியம் இல்லை. பண்ணால் வந்து அரசு கேபிளில் வந்து கட் பண்ணிடுவாங்க. அவராலேயே வந்து கலைஞர் டிவி ஆரம்பிக்கும் போது அவங்கள நம்ப முடியாதுன்னு அரசு கேபிளில் ஆரம்பிக்கிறார். அவர் வளர்த்த கடை அவர் மார்பிலே முட்டுது, அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக அரசு கேபிளில் ஆரம்பிக்கிறார். எந்த ஒரு நடிகராலையுமே ஒழுங்காக வந்து இன்கம் டேக்ஸ் கட்ட முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு அதிகமான டேக்ஸை வந்து யாராலையும் கொடுக்க முடியாது. அதாவது ஒரு ஆடிட்டரை வச்சு நேர்மையாக கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றத்தை வேணால் காட்ட முடியும். அவர்களுக்கு வந்து பேசுபடும் பொருளாக இருந்தால் தான் அவங்க வந்து சமூகத்தில் வந்து தங்களை வந்து நிலைநிறுத்த முடியும். அதுதான் கருணாநிதி பண்ணார். தொடர்ச்சியாக தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பார், அதை பற்றி அவர் பொருட்படுத்தவே மாட்டார். நான் பேசுபடும் பொருளாக இருக்கணும். கல்வித்துறைக்குள்ளே எதுக்கு மதத்தை கொண்டு வர முடியும்? கல்வின்றது எல்லாருக்கும் பொதுவான, எல்லாருக்கும் தேவை. அது எதுக்கு ஒரு கோயிலை வச்சு நீங்கள் பண்ணுறீங்க? ஒரு அரசாங்கம் பண்ண வேண்டிய விஷயம். கல்வின்னு வந்துட்டால் அந்த கல்வியில் வந்து மதம் குறிப்பிடக்கூடாது. இன்னாருக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு, இன்னார் மட்டும்தான் படிக்கலாம் அப்படின்ற நிலைமை வரக்கூடாது. அதை நீங்கள் இந்து அறநிலைத்துறையால் நீங்கள் செய்யும்போது அது வருது. இந்துக்களுடைய பணத்தை எடுத்து பண்ணுறேன், அதனால் இப்போ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நியாயம் பேசுகிறீங்க. இதை பிஜேபி பண்ணால் நம்ம புரிஞ்சுக்கலாம், திமுக பண்ணலாமா? மக்களுக்கு நீங்கள் இப்போ அடையாளப்படுத்துகிற மாற்று என்னவா இருக்கும்? இல்லை எது இல்லை, இப்போ நம்ம மாற்றுனா மாற்றாக ஒரு அரசியல் இயக்கத்தை சொல்கிற மாதிரி எந்த அரசியல் இயக்கமும் இல்லை. ஸ்டாலின் வந்து நான் என்ன சொல்லுவேன், நடைமுறை சார்ந்து இப்போ அவங்க புதுசாக கொண்டு வரணும். நீங்கள் தொடர்ச்சியாக வர்றது அனைத்து சாதியினரும் அரசியல்ன்றது வந்து 30-40 வருஷமாக தமிழ்நாட்டில் வந்து பேசப்பட்டு இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம். 90களிலேயே அவர் அனைத்து சாதியும் அரசியலுக்கான சட்டங்கள் கொண்டு வந்து அதுக்கான பயிற்சி கல்லூரிகளை ஆரம்பித்து அந்த ப்ராசஸ் எங்கேயே போயிடுச்சு. அதே தான் தொடர்ச்சியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் புதுசாக அவங்க எடப்பாடி ஆட்சிக்கும் ஸ்டாலின் ஆட்சிக்கும் பிஜேபியை அணுகக்கூடியதில் பெரிய மாறுபாடு கிடையாது. அவர் வெளிப்படையாக காலில் விழுந்தார். பிரசாந்த் கிஷோர் வந்து இப்போ பாஜகவுடைய ஆள்னு சொல்கிறேன். இல்லை, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லைன்ற நான். கருணாநிதியும் எங்கேயாரும் பேசி வச்சுக்கிட்டாங்க. இல்லை இல்லை, நம்ம ஒன்றாயிட்டோம்னா மறுபடியும் காங்கிரஸ் கால் பண்ணுவோம், தேவையில்லை, நம்ம ரெண்டு பேருமே இருந்துட்டு போகலாம். பிரசாந்த் கிஷோர் ஜனதாதளத்துக்குள்ளே வந்தபோதும், அவர் அந்த ஜனதாதளத்தை விட்டு வெளியில் போன போதும், அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் ஜனதாதளம் எவ்வளோ வீழ்ச்சி அடைஞ்சதுன்றதை வந்து அவர் வந்து நிதிஷ் குமார் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ பிரசாந்த் கிஷோரோட நோக்கம் வந்து மம்தா பானர்ஜியை இந்த மாதிரி பல இடங்களுக்கு கூடி போய் காலி பண்ண போகிறாருன்னு சொல்கிறீங்க? பிஜேபியால் மம்தாவை அழிக்க முடியல, அதையும் இவர் பண்ணி கொடுத்துருவாரு. இந்த ஹார்ட் பிரச்சனையில் எத்தனை பேர் இளம் நோயாளிகள் கூடுதலாக இருக்காங்கன்ற கணக்கு வந்து கடை சொல்லியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இவங்களை ஊசி போட்டதுனால சொல்கிறீங்க, போட்டு நெஞ்சு வழி வருதுன்னு